ஒரு ஜோக் சொல்லட்டுமா? பரவாயில்ல, ஓ சன் டிவியில் கண்மணின்னு ஒரு சீரியலில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாட் பேட். இதெல்லாம் பெருமையா? யார் சார் நீங்க? ஆ, யாராக வேணா இருக்கட்டும், சீரியலில் போய் ஹீரோயின் அதோட பெருமையாக பேசுறீங்க. உங்கள் முகத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து படத்தில் நடிக்கணும். ஒவ்வொரு இயக்குனரும் இந்த மாதிரி ஹீரோயின் கிடைக்க மாட்டாங்களான்னு அந்த கண்ணு பாருங்க. ஐயோ, அந்த அளவுக்கு அந்த மூக்கு, ஐயோ அளவாக செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருக்கீங்க. நீங்கள் போய் சீரியல்லாம் நச்சுன்னு சும்மாவா சொல்கிறீங்க? சீரியஸாங்க, நான் சொல்லிட்டு இருக்கல, கோடம்பாக்கம் பக்கம் மட்டும் போயிடாதீங்க, அப்படியே லவுக்குன்னு பூச்சி போடுறாங்க. அடுத்த தடவை தலை படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதை கேள்விப்பட்டேன். நீங்கள் அந்த செட் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பூச்சி போட்டுருவாங்க. ஆமாம், நீங்கள் யாருன்னு? நான் வந்து காமெடியானா வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கேங்க. அது கண்டிப்பாக எனக்கு அடிச்சிரும். அது ஓகே, எனக்கு தெரியும் எனக்கு. பட் இருந்தாலும் சரி, போகிற வழியில் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாமே. அப்புறம் பாவம், இவ்வளோ திறமை வச்சு நீங்கள் எங்கே எந்திர போகிறீங்கன்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஆ, இந்த டேரக்டர் அங்கே தானே இருக்கிறாரு? ஆமாம் ஆமாம், மேலே தான் போயிட்டு இருக்கேன். உங்கள் பேர் என்னது? என்னோட பேர் லீஷா. லீஷா, உங்கள் பேர் சொன்னால் ஓகே இல்லைங்க. உங்கள் பேர் சொன்னால் கொஞ்சம் பேசுவாங்களா? இதே டேலண்ட்டை காமிச்சா என்ன கூப்பிட்டுருவாங்க. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் யாருன்னு ஒருத்தர் பேர் சொல்லணும். இல்லை, உங்களுக்கு திறமை இருந்தது. ஒரே ஒரே நிமிஷம், திறமை வந்து எடுத்து போகிறான். ஹலோ, ஆ சார், ஆ 2.0 முடிஞ்சிச்சு. ஆமாம் ஆமாம், 29ஆம் தேதி. ஆ, 3.0 பண்ணுறீங்க? ரஜினி சாராவா? ஓகே ஓகே, அக்ஷய் குமாருக்கு பதிலா அவரா? ஓகே 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 ஓகே. ஆ, வர வர வரேன் சார், வரேன் சார். கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், வரேன் சார். யார்கிட்ட பேசுனீங்க? 2.0 யார்? சங்கர் சார். சங்கர் சார் கிட்டியா? ஆமாம். ஓ மை காட் சார், அவரோட படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் கிடைக்குமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏங்க, நீங்கள் ஹீரோயின் ரேஞ்சு உங்களுக்கு பில்டப் கொடுத்து இல்லை, சின்ன கேரக்டர்ன்றீங்க. ஹீரோயின் நீங்கள் தான். சும்மா சொல்றீங்க? ஆமா, நீங்க தான் அத்தை ரோபோ, நீங்க தான். ஆமா, பட் ஆனா எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு வேணும். அது எப்படின்னு தெரியல. சங்கர் சார்னா நானே போய் பேசிடுவாங்க, அவர் குத்துருவாரு. பட் இந்த சார் எப்படின்னு தெரியல. இது திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். திறமை தானே, அது எக்கச்சக்கமா கொட்டி போயிருக்குது. நீங்க நல்லா காமெடி பண்ணுவீங்க, வேற லெவல்ல பண்ண, நல்லா பாருங்களேன். இதே மாதிரி டைரக்டருக்கு வரப்போகுது. அதாவது மூணு யானைங்க, மூணு யானை வந்து டாக்டர் ஆயிடுச்சான். எல்லா பேஷண்ட்டும் போச்சான். போன உடனே ரெண்டு டாக்டர் கிட்ட போச்சுல, அந்த பேஷண்ட்லாம் சந்தோஷமா வெளில வந்தான். ஒரு யானை டாக்டர் கிட்ட போன பேஷண்ட்டு மட்டும் அந்த யானையை போட்டு அடி என்ன வச்சாங்களா? ஏன் தெரியல. மூணு யானை டாக்டர் ஆயிடுச்சு, அதுக்கு பேஷண்ட்டா போச்சு. ரெண்டு யானை கிட்ட போன பேஷண்ட்டு ஜாலியா வந்தாங்க. ஒரு யானை கிட்ட போன பேஷண்ட்டு மட்டும் அது அடிச்சாங்க. ஏன் தெரியுமா? அந்த ரெண்டு யானை நார்மல் வைத்தியம் பார்த்துதான். இது நம்ம கமல் சார் மாதிரி கட்டிப்புடி வைத்தியம் பார்த்துதான். என்ன வைத்தியம்? கட்டி பூடி வைத்தியம். ஹலோ சார், முருகதா சார் சர்க்காருக்கு அப்புறம் ஒரு ஜோக் சொல்லட்டுமா?